கட்சி தலைவி அம்மா சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மெய்ப்பிக்கவும் அம்மா வழியில் கட்சியை வழிநடத்தவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கை காட்டிய உங்களில் ஒருவரான கே சி பழனிசாமி நடத்தும் ஜூம் மீட்டிங் 14 தேதி புதன்கிழமை மற்றும் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிறது. அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டு பேச விரும்பினால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணிற்கு அழைக்கவும். அதிமுகவின் எதிர்காலத்தை கொடிபிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான். அழைக்கிறார் கே சி பழனிசாமி, முன்னாள் எம்பி. நீங்க என்ன புதிய விஷயங்களை கொண்டு வர போறீங்க? ஏன் சீமானுக்கு எதிராக நிக்க மாட்டீங்க? ஒரு தமிழ் தேசிய கட்சியாக, தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற ஒரு கட்சியாக நிற்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் கேட்டுக்கொண்டார் என்றால் கட்டாயமாக நாங்கள் அதில் துணை நிற்கிறோம். எனக்கும் சீமானண்ணாவுக்கும் இருந்த முரண் என்றாக கூட வெளியேற்றப்பட்டதை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு இருந்த தனிப்பட்ட முரண் கிடையாது. தனிப்பட்ட முரணாக இருந்திருந்தால் முத்தையா முன்னர் ஒரு தமிழர் தான், விஜய் சேதுபதி ஒரு தமிழ் திரைப்பட ஒரு நல்ல நடிகராக மக்கள் சிறுவனாக பேர் எடுத்தவர் தான். ஏன் அவர் இவ்வளவு கடுமையா இருக்கணும்? விஜய் சேதுபதி அவர்களை ஆகட்டும், அவரை போன்ற பிற நடிகர்களை ஆகட்டும், இந்த திரையுலகை ஆகட்டும், வாழ வைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் சமூகம், அவர்களுடைய இனம் ஒரு இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கள பேரினவாத அரசு வெற்றி கண்ட நாள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான நாள் என்று பேசியவர் முரளிதரன் அவர். முரளிதரன் என்பவர் ஒரு விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிங்கள பேரினவாத ஆதரவு அரசியல்வாதி. தமிழ் மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்னது போல, நானும் நம்புவதைப் போல, பேராதரவு பெற்றிருக்கிற விஜய் சேதுபதி போன்றவர்கள் அந்த கதாபாத்திரத்தை சுமந்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், இவர்கள் முரளிதரனுடைய வாழ்க்கையை மட்டும் சொல்ல போவதில்லை, மாறாக முரளிதரன் இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசியல் வாதம் இருக்கிறதில்லை. கருணாநிதி அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அப்படிங்கும் போது நடிக்காதீங்க, அவர் என்ன அழைப்புக்கு துணை போனாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இதே வார்த்தை உண்மைப்பீங்களா? இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்கள் உங்களை வளர்த்து விடுகிற மக்களினுடைய நெஞ்சங்களை எல்லாம் ரணப்படுத்துகிற ஒரு மனிதனை நீங்கள் தூக்கி வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவரை நீங்கள் தூக்கி வருவது என்பது தார்மீகமாக உங்கள் மனதை சுடவில்லையா? அவ்வளவு பிடிச்சிருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு இப்படி போடுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு பேரினுடைய மனதை புண்படுத்தி விட்டுத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்திலே நடித்து ஒரு வீம்பாக இதை, ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் இதை மறுப்பார் என்று சொன்னால், நான் நடித்துத்தான் தீருவேன், நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்து பாருங்கள் என்று அவர் சொன்னால், இதே கோரிக்கையை வற்புறுத்தி அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு தமிழ்நாட்டிலே இருக்கிற உணர்வு மிக்க இளைஞர்களை திரட்டி போராடுவோம். இந்த வரலாற்று பிழையை விஜய் சேதுபதி அவர்கள் செய்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பயணிச்ச நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுவதற்கு முன்னால் நம்ம வந்து சந்திச்சு பேசியிருந்தோம். அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்களும் பல சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க, தொடர்ந்து களப்பணிகள் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்கும்போது தெரியுது. அந்த சுற்றுப்பயணம், இந்த களப்பணிகள் எல்லாம் ஒரு மீண்டும் ஒரு புதிய கட்சியோ ஒரு புதிய அமைப்போ உருவாக்குவதற்கான துவக்கமாக எடுத்துக்கலாமா? அப்படித்தான் நாங்க யோசிக்கிறோங்க. அதாவது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலும் சரி, அல்லது வேறு பல இயக்கங்கள்லையும் சரி, அல்லது எந்த இயக்கங்களிலும் கலந்து கொள்ளாமலும் கூட ஏராளமான தமிழ் தேசியர்கள் வெளியேற்றப்பட்டு அல்லது வெளியே நிற்கிறார். அப்படி இருக்கிறவங்க வந்து பெரும்பாலானவர்கள் எந்த விதமான அரசியல் கட்சியையும் அமைப்புகளையும் நாடிபல திராவிட சிந்தனைகளையோ அல்லது ஆரிய சிந்தனைகளையோ ஏற்றுக்கொண்டவர்கள் போகல, மாறாக தமிழ் தேசியவாதிகளாகவே தொடர்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயங்குவதற்கான ஒரு இயங்குதளம் இல்லாமே இருந்துட்டு இருக்கு. அப்போ அதனாலதான் என்ன யோசிக்கிறோம்னா, அவர்கள் இயங்குவதற்கான ஒரு இயங்குதளத்தை நாம் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு போறோம். எனவே அப்படியானவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து இப்ப பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு இப்ப எல்லாரோடும் கலந்துகிட்ட போது சில முடிவுகளுக்கு வந்திருக்கு. அநேகமாக நவம்பர் மாதத்துல அப்படியான அறிவிப்புகளை நாங்க கொடுப்போம் அப்படிங்கறதுதான் இப்ப எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு. எனவே நவம்பர் மாதத்துல அது ஒரு அமைப்பாகவா அல்லது அரசியல் கட்சியாகவா என்ன மாதிரியான லட்சியங்களை முன்னெடுத்து நகரக்கூடியதாக இருக்கும், என்ன பெயர்ல அந்த அமைப்பு இயங்கக்கூடியதாக இருக்கும் என்பதையெல்லாம் நவம்பர் மாதம் நாங்க அறிவிப்போம். ஆனா அதே போல சமீபத்துல பார்க்கும்போது கூட உங்களுடைய பேச்சுகள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வெளிப்பட்டுச்சு. திரு சீமான் அவர்கள் ஒப்புக்கொண்டால் அவர்களுக்கு துணையாக இருக்கும்,
இல்லை என்றால் இணையாக இருப்போம், ஆனா ஒருபோதும் எதிராக நிற்க மாட்டோம் அப்படின்னீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட முரண் காரணமா தான் வெளியே வந்தீங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கு, நீங்க என்ன புதிய விஷயங்களை கொண்டு வர போறீங்க? ஏன் சீமானுக்கு எதிராக நிற்க மாட்டேங்கிறீங்க? சீமான் அவர்களுக்கு எதிராக நிற்க மாட்டேன். நான் சொல்லுவது வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பிற்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று சொல்லுவதுதான். சீமான் அவர்களை அரசியல் களத்திலே எதிர்க்க மாட்டோம் என்பது அல்ல. அவர் தவறு செய்தார் என்று சொன்னால், அவர் சமரசம் செய்து கொண்டு போனார் என்று சொன்னால், சமரசமின்றி அவரையும் நாங்கள் எதிர்ப்போம். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை பொறுத்தவரை நாங்கள் பெரும்பாலானவர்களோடு ஒரு ஒத்துப்போகிற காரணத்தால் அதை எதிர்ப்பதில்லை என்பதைத்தான் நான் சீமான் அவர்களை எதிர்ப்பதில்லை, அவருக்கு துணையாக நிற்போம் என்று சொல்லுகிறோம். எனவே சமரசம் இல்லாமல் நின்று தமிழ் தேசிய சிந்தனையோடு நின்று அவர் அமைப்பை நடத்துவார் என்று சொன்னால், தேர்தலை சந்திப்பார் என்று சொன்னால், அந்த தேர்தல் காலத்தில் இப்ப இந்த 2021 தேர்தல் என்ன செய்ய போறோம் என்னங்கிறது எல்லாம் எந்த விதமான முடிவுகளுமே இல்லை. ஏன்னா நாங்க இப்போ இப்பதான் தொடங்கி வர்றோம், இனித்தான் அதெல்லாம் கலந்தாலோசி முடிவு செய்ய போறோம். அப்புறம் அப்படியான சூழல்கள்ல ஒரு தமிழ் தேசிய கட்சியாக, தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற ஒரு கட்சியாக நிற்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் கேட்டுக்கொண்டார் என்றால், கட்டாயமாக நாங்கள் அதில் துணை நிற்போம். தேர்தலில் நாம் ஒரு தமிழ் தேசிய கட்சி அதிக வாக்குகள் வாங்குவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சு பணி செய்ய தயாராக தான் இருக்கிறோம். அதைத்தான் நான் சொல்றேன் ஒழிய, எனக்கும் சீமான் அண்ணாவுக்கும் இருந்த முரண் என்றாக கூட எங்களை வெளியேற்றப்பட்டதை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு இருந்த தனிப்பட்ட முரண் கிடையாது. தனிப்பட்ட முரணாக இருந்திருந்தால் என்னால போய் ஒரு அமைப்பை எல்லாம் உருவாக்குகிற அந்த சூழல் வந்திருக்காது. மாறாக அமைப்பினுடைய நிர்வாகத்திற்குள்ளே நம்முடைய அடிப்படை தத்துவத்திற்கு எதிராக போகிற போக்கு அதிகரித்து கொண்டே இருந்தது. அதை ஒரு கட்டத்துல ஒரு எல்லைக்கு மேல அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அது வெளியே வருகிற போது, அப்படியான ஒரு மோதல் உருவானது போது, அது அமைப்புக்குள்ளே நடந்த ஒரு தத்துவார்த்த மோதலாகத்தான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒழிய அது தனி மனித மோதல்களாக பார்க்கப்படக்கூடாது. எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தனி மனித மோதல்களுக்கும் இடமில்லை. அவரை போய் நம்ம நினைக்கல. ஆனால் ஒரு தமிழ் தேசிய அமைப்பு சரியான தத்துவார்த்த பாதையிலே நகர வேண்டும். நாம் யாரையெல்லாம் எதிர்ப்போம் என்று சொல்லி வந்தோமோ அவர்களை இறுதி மூச்சு இருக்கிறவரை எதிர்க்க வேண்டும். சமரசம் செய்து கொண்டு விடக்கூடாது. நம்மை நம்பி உழைக்கிறவனினுடைய உழைப்பை அடமானம் வைக்கிற வேலையை நாம் செய்துவிடக்கூடாது என்பதிலே ஏற்பட்ட சிக்கல் தான் அந்த சிக்கல். அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாறினா கூட கண்டிப்பா நாம் தமிழக கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் திரு கலாச்சாரம் எடுப்பார் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா ஆதரவா அப்படிங்கிறது இல்லைங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சரியான பாதையிலே நகர்கிறார் என்று சொன்னால், சமரசம் இல்லாமல் நகர்கிறார் என்று சொன்னால், ஆரிய திராவிட சக்திகளை எதிர்க்கிற நிலையிலே உறுதியாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் கேட்டுக்கொண்டால் நாங்கள் அவருக்கு இந்த தேர்தலிலே ஆதரவாக பரப்புரை செய்வோம், துணையாக நிற்போம் என்று சொல்லுகிறோம். இல்லை, அதிலே அவர் மாறி போவார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் எந்த தனி மனிதனுக்கும் விசுவாசமாக, எந்த தனி மனிதனுக்கும் நன்றியுணர்வோடு இருக்க மாட்டேன், இருக்க முடியாது. நான் மட்டுமல்ல, பல பேர் என்னுடைய கூற்று தான் ஒட்டுமொத்தம் நான் சொல்றேன். மாறாக நாங்கள் தத்துவத்திற்கு உண்மையாகவும் மக்களுக்கு விசுவாசமாகவும் இருக்க விரும்புகிறோம். அப்ப அதைத்தான் நான் இப்பவும் வலியுறுத்தி சொல்றேன். எனவே அப்படி ஒரு நிலை வரும் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி ஆதரிப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்துக்கிற அதே தத்துவத்தை எடுத்துக்கிற கட்சி, வெளிப்படையா தமிழ் தேசியம் என்று சொல்லி வருகிற ஒரு கட்சி. அதனால அது நாங்க வந்து ஒரு பிரச்சனைகளை பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த நிலை அவர் எடுத்தார் என்று சொன்னார். உறுதியாக எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த நிலையை எடுக்க மாட்டார் என்பது. ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். அவர் அப்புறம் வெளிப்படையா நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அமைப்பை பிளக்க வேண்டும் என்றோ, இந்த அமைப்பு வெற்றி பெற்று விடக்கூடாது என்றோ, தமிழ் தேசிய சிந்தனைக்கு தேர்தல் களத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்றோ நாங்கள் வேலை செய்யவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டுவதற்கு நாங்கள் மீண்டும் இதை சொல்றோம். அது அவர் விரும்பினா, உண்மையிலேயே விரும்பினார்னா, நாங்க இந்த தேர்தலில் அவருக்கு துணையாக நிற்க நாங்க அணியமா தான் இருக்கிறோம். இல்லைன்னா இணையாக நிற்கும். ரொம்ப ஒரு சூடான ஒரு நேரத்தான் இந்த விவாதத்தை அமைச்சிருக்கிறோம். உங்களுடைய பயணம் பற்றி பேசியிருக்கிறோம். அதே போல மிக முக்கியமா தற்போது சமூக வலைதளங்கள் முழுவதும், மிக முக்கியமா தமிழ் தேசிய சிந்தனைகள், உங்களை போன்ற நபர்கள், உங்களை பின்தொடரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், தமிழ் தேசிய பேரியக்கத் தலைவர் மணிரசனாக இருக்கட்டும், மே 17 இயக்கமா இருக்கட்டும், நிறைய பேர், தியாக அவர்கள் உட்பட முத்தையா முரளிதரன் வேடத்தை நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் சேதுபதியை கடுமையாக எதிர்த்து இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர் இந்த முத்தையா முரளிதரன் திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு. முத்தையா முரளிதரன் ஒரு தமிழர் தான், விஜய் சேதுபதி ஒரு தமிழ் திரைப்பட ஒரு நல்ல நடிகராக மக்கள் சிலவனாக பேர் எடுத்தவர் தான். ஏன் அவர் இவ்வளவு கடுமையா இருக்கணும்? கல்யாண சதத்தின் நிலைப்பாடு என்ன இதுல? இல்ல, இதை கடுமையா எதிர்க்கிறதுங்கிறத தாண்டி, விஜய் சேதுபதி அப்படிங்கிறவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நடிகர். அவர் வந்து மக்களிடம் ஒரு அன்பை பெற்றிருக்கிறார். குறுகிய காலத்திலே சொந்த முயற்சியில எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் வெற்றியடைய முடியும் என்பதை காட்டிய ஒரு நபர். அது மட்டுமில்ல, அவருடைய திரைப்பட விழாக்கள் உட்பட எங்கே இருந்தாலும் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக மக்களை சந்திக்கிற, இளைஞர்களை சந்தித்து பழகுகிற ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு நடிகராக நம் கண் முன்னால் படுகிற ஒரு நடிகர். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரை எல்லாரையும் போல நாமும் நேசிக்கிறோம், அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரிடம் நாம் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா பாத்துக்கோங்க, அது கோரிக்கை. என்ன கோரிக்கை அப்படின்னா,
ஒரு ஒரு இனப்படுகொலையை சந்தித்து நிற்கிற இனத்தினுடைய மக்கள் நாம் எல்லாம் சரிங்களா. ஐயா அண்ணன் விஜய சேதுபதி அவர்களை ஆகட்டும், அவரை போன்ற பிற நடிகர்களை ஆகட்டும், இந்த திரையுலகை ஆகட்டும், வாழ வைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் சமூகம் அவர்களுடைய இனம் ஒரு இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. 30,000 குழந்தைகள் ரத்த ஆட்சியிலே மிதந்தார்கள், மொத்தம் 2,00,000 மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். இது எல்லாம் வந்து என்னைக்கு மறந்துவிட முடியாத ஒரு மிக கொடூரமான சம்பவம், வரலாற்றில் நடந்த துயரம். இது எல்லாருமே ஆதரிக்கல விஜய சேதுபதி, இதெல்லாம் எங்கேயாச்சும் பேசிருக்காரு. நான் வர்றேன், அது எதுக்காக நாங்க அவர் சொல்லணும் வர்றோம். இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது. இந்த இனப்படுகொலை நடந்து முடிந்த அந்த இனத்தினுடைய மக்களாக இருக்கிற நாம், அது நடந்து முடிந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த இனப்படுகொலை நடத்தி முடிக்கப்பட்டு சிங்கள பேரினவாத அரசு வெற்றி கண்ட நாள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான நாள் என்று பேசியவர் முரளிதரன் அவர். அந்த அவர் பந்து வீச்சாளர், கிரிக்கெட் விளையாடுற முரளிதரன் அவர், அவர் அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். காணொலி இருக்கிறது. இன்றைக்கு வந்துங்க ஏராளமான பேர், 90,000 கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் என்பது மன்னார் ஆயர் அவர்கள் எடுத்துக் கொடுத்த குறிப்பு. இன்றைக்கும் உலகத்தில் அங்கு ஐநா மன்றங்களிலே இந்த தரவுகளை வைத்துக் கொண்டு நாம் தமிழினத்தினுடைய மீட்சிக்காக அங்கு நடந்த இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு போராடிட்டு இருக்கிறோம். அப்படி தாய்மார்கள் வந்து காணாமல் போனவர்கள், கொலை செய்யப்பட்டவர்களை அரசு கண்டுபிடிக்க வேண்டும், கொலை செய்த ராணுவத்தின் மீது இனவெறி தாக்குதல் நடத்திய ராணுவம், இனப்படுகொலை செய்த அரசு ராணுவம் என்கிற குற்றச்சாட்டை வைத்து போராடுகிற போது அந்த போராட்டத்தை கேவலப்படுத்துகிற ஒரு மனிதராக இருக்கிறார் முரளிதரன். வெளிப்படையாக பேசுகிறார் என்றால் ஒரு விஷயம் புரிகிறது. முரளிதரன் என்பவர் ஒரு விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிங்கள பேரினவாத ஆதரவு அரசியல்வாதி. அவர் தமிழர் தான், டக்ளஸ் தேவானந்தா தமிழர் தான், கருணா தமிழர் தான், பிள்ளையான் தமிழர் தான். தமிழர் என்பது அது அதுவே பிரச்சனை இல்லை. இனப்படுகொலை நடந்த போது துணை நின்ற மரியாதைக்குரிய ப சிதம்பரம் அவர்கள் தமிழர் தான், அதுவல்ல பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு நடிப்பை ஒரு தொழிலா தானே பாக்குறீங்க, நான் வர்றேன் அது என்னன்னு சொல்றேன். அப்ப முரளிதரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு வீரராக மட்டும் பார்க்க கூடாது, அவர் ஒரு அரசியல்வாதி. எப்பேற்பட்ட அரசியல்வாதி என்றால் நடந்து முடிந்திருக்கிற இனப்படுகொலையை ஆதரிக்கிற சிங்கள பேரினவாத அரசின் ஆதரவு அரசியல்வாதி. இப்ப அவருடைய வாழ்க்கை படமாக்கப்படுகிறது. இதுல வெறும் கிரிக்கெட் மட்டும் வருகிறது என்றாலும் அது தவறு என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் சிங்கள பேரினவாத அரசு நடத்திய இனப்படுகொலையை உலகம் முழுவதும் சரி என்று பரப்புரை செய்கிற ஒரு நபரை தமிழ் மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்னது போல நானும் நம்புவதைப் போல பேராதரவு பெற்றிருக்கிற விஜய் சேதுபதி போன்றவர்கள் அந்த கதாபாத்திரத்தை சுமந்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் இவர்கள் முரளிதரனுடைய வாழ்க்கையை மட்டும் சொல்ல போவதில்லை, மாறாக முரளிதரன் இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசியல் வாதம் இருக்கிறது இல்லையா, இதை வலிமை சேர்க்கப் போகிறார்கள். நாங்க அதுல வந்து பேச மாட்டோம், நாங்க சிங்கள கொடியை பயன்படுத்த மாட்டோம், அமைப்புக்கு எதிராக பேச மாட்டோம். நீங்கள் முரளிதரனை அவருடைய வேடம் ஏற்பதே நீங்கள் அமைப்புக்கு எதிராக மக்களுக்கு எதிராக பேசுறதுதான். அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல அவருக்கு. இல்ல எனக்கு இங்கதான் ஒரு சின்ன முரண் இருக்கு, நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க, உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் இன அழிப்பின் போது அவர் அமைதியா இருந்தாரு, துணையை போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கருணாநிதி அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அப்படிங்கும் போது நடிக்காதீங்க, அவர் இன அழிப்புக்கு துணை போனாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இதே வார்த்தை உண்மைப்பீங்களா நீங்க? பாருங்க, கருணாநிதி ஒரு ஆட்சியாளராக இங்க இருந்தவர், அவரை குறித்து ஒரு படம் எடுத்து அதுல இந்த மாதிரியான இனப்படுகொலை காட்சிகள் வருகிற போது இவர்கள் நடித்தார்கள் என்றால் அதுக்குமே கூட நாங்க இதை வருத்தம் தான் தெரிவிப்போம், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. ஆனால் முரளிதரன் அவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க அவரு கருணாநிதி அவர்களோட ஒப்பிடாதீங்க. ஏன் ஒப்பிட வேண்டாம் சொன்னா, கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தவர், ஒரு நீண்ட பெரிய அரசியல் கால ஒரு நிமிடம் பேச விடுங்க. அவர் ஒரு அரசியல்வாதி, தமிழ்நாட்டிலே இருந்தவர், இனப்படுகொலை ஆதரவு பரப்புரை செய்தவர் என்கிற நிலையில் இன்றைக்கு அவர் இல்லை. முரளிதரன் அவர்கள் மறைந்து ஒரு 30 ஆண்டுகள் கழித்து பழம் வருகிறது. அன்றைக்கு வந்து ஒரு படத்தில் நீங்க நடிக்கிறீங்க, அவரும் இறந்துட்டாரு, அவரும் இல்லை, அவர் காலம் முடிஞ்சு போச்சு, இனப்படுகொலைக்கான நீதி நாங்கள் பெற்றுவிட்டோம், எல்லாம் நடந்துருச்சு. அன்னைக்கு நீங்க ஒரு கருத்தை வச்சீங்கன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கலாம், அது போயிட்டு இருக்கும். இவர் ஒரு படம் எடுப்பார், அவங்க ஒரு படம் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் பரப்புரை செய்து கொண்டு களத்திலே நிற்கிறவர், அந்த இனப்படுகொலை சரி என்று ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறவர், அங்கே நடந்தது இனப்படுகொலையே இல்லை என்று பேசுகிறவர். இப்ப இப்படி இருக்கும்போது இப்படி நடிப்பது என்பது தார்மீக அடிப்படையிலேயே தவறு என்று விஜய் சேதுபதி அவர்களுக்கு புரியவில்லையா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். அது சட்டப்படி தவறு அப்படின்னா இல்லை அப்படின்னா நாங்க போய் வழக்கு கொடுத்துருப்போம் இல்ல, சட்டப்படி தப்பி ஒரு நடிக்கிறார் வழக்கு கொடுத்துருப்போம், எங்களுக்கே தெரியும் சட்டப்படி நடிக்கலாம், சட்டத்துல எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இத்தனை 1,00,000 மக்கள், இத்தனை கோடி மக்கள் உங்களை வளர்த்து விடுகிற மக்களினுடைய நெஞ்சங்களை எல்லாம் ரணப்படுத்துகிற ஒரு மனிதனை நீங்கள் தூக்கி வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவரை நீங்கள் தூக்கி வருவது என்பது தார்மீகமாக உங்கள் மனதை சுடவில்லையா என்கிற கேள்வியைத்தான் நான் முன்வைக்கிறேன். அதனால் தான் நான் கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் ஒரு படம் இல்லாத மார்க்கெட் போன நடிகர் எல்லாம் கிடையாது விஜய் சேது, மார்க்கெட்ல பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கிற நடிகர், அவருடைய கால்ஷீட்காக எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கிற நேரம், இந்த படத்தில் நடித்துத்தான் தன்னுடைய திறமையோ தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலேயோ விஜய் சேதுபதி அவர்கள் இல்லை.
இது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். எனவே இந்த படத்தை இத்தனை இப்ப இன்னைக்குங்க இன்னைக்கு காலையிலிருந்து நேற்று தொடங்கி இன்றைய காலையிலிருந்து ஷேமான் விஜய் சேதுபதி என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் விஜய் சேதுபதி அவர்களை நேசித்த இளைஞர்கள் அவரை அவ்வளவு பிடிச்சிருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு இப்படி போடுகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பேரினுடைய மனதை புண்படுத்தி விட்டுத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்திலே நடித்து ஒரு வீம்பாக இதை முன்னெடுக்க வேண்டுமா என்கிற கேள்வியை தான் வைக்கிறேன். அதனால் நான் கோரிக்கை வைக்கிறேன், தயவு கூர்ந்து இந்த படத்தில் இருந்து நீங்கள் பின்வாங்குங்கள். நான் பின்வாங்கிட்டா வேறொருத்தர் நடிக்க மாட்டாரா என்கிற கேள்வி வைக்கலாம். வேறொருவர் நடிக்கட்டும், நீங்கள் நடிக்காதீர்கள். உங்கள் மேல் அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது, ஒரு அபிமானம் மிக்க ஒரு நடிகராக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க ரொம்ப குறுகிய காலத்துல மக்கள் உங்களை அவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. காரணம் உங்களுடைய உங்களை வெளிப்பார்வைக்கு உங்களுக்கு உங்களிடம் இருக்கிற அந்த நல்ல பண்புகள் தான், அந்த எளிமையா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பெரிய அளவில் வளர்ந்துருக்கீங்க. அப்படி பல விஷயங்களை நீங்களே அவர் ஆதரிச்சிருக்கீங்க, அவர் எழுபதுலயே ஆதரிச்சு பேசிருக்கிறாரு. பல தமிழ் சூழல்கள்ல தமிழர்களுக்கு ஆதரவாக சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கும் அவரை நாங்கள் நேசிக்கிறோம், ஒரு நல்ல நடிகனாக அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அதிலே மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கிற மிகப்பெரிய நடிகராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய விஜய் அவர்களோடு சேர்ந்து ஒரு படம் செய்திருக்கிறார். விஜய் அவர்களை நேசிக்கிற அத்தனை அவருடைய ரசிகர்களும் பெருமளவில் இன்றைக்கு விஜய் சேதுபதி அவர்களையும் நேசிக்கிறார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்தவர் நிற்கிற ஒரு காலகட்டம் இது. எனவே இப்ப நீங்க விஜய் சேதுபதி அவர்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ வருத்தமோ இல்லை. நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது இப்படி ஒரு வரலாற்று பழியை தேடிக் கொள்ளாதீர்கள், இது நீங்கள் செய்த துரோகமாக வந்து. இன்னொரு காரணம் சொல்லப்படுது பேராசிரியர் சார், நீங்க உங்க கவனத்துக்கு வந்துச்சான்னு தெரியல, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மொழியால் தமிழர் கிடையாது, அதனாலதான் அவருக்கு அந்த இன உணர்வே இல்லை அப்படின்னு அவரை இன்னுமே தூய்மைவாதிகளாக கருதப்படக்கூடியவர்கள்லாம் அவர்களும் தமிழ் தேசிய பொருள் தான் இருக்கிறாங்க, அவர்களை காரணம் காட்டுறாங்க. அவர் தமிழர் இல்லைங்கிறதுனால விஜய் சேதுபதி இவ்வளவு கார்னர் பண்றீங்க நீங்க அப்படின்னு, அதுல உண்மை தன்மை இருக்கு நினைக்கிறீங்களா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அவர் தமிழரா தமிழர் இல்லையாங்கிறது எனக்கு தெரியல வெளிப்படையா, முதல்ல அது அவரு தான் அறிவிக்கணும், அவர் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவர் தமிழராக இருந்தாலும் தமிழர் அல்லாதவராக இருந்தாலும் அவர் தமிழ் மக்களால் நேசிக்கப்பட்டார் என்பது 100% உண்மை, அதை எல்லாருமே ஏத்துக்கிறோம். இன்றைக்கும் தமிழ் மக்களால் நேசிக்கப்படுகிறார். அவர் எந்த தமிழ் மக்களால் உயர்த்தி பிடிக்கப்படுகிறாரோ அந்த தமிழினத்தினுடைய மக்கள் கொலை செய்தது சரி என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒருவரை தூக்கி வருகிற வேலையை இவர் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே கோரிக்கை வைக்கிறோம், ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் இதை மறுப்பார் என்று சொன்னால் நான் நடித்துத்தான் தீருவேன், நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்து பாருங்கள் என்று அவர் சொன்னால் இதே கோரிக்கையை வற்புறுத்தி அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு தமிழ்நாட்டிலே இருக்கிற உணர்வு மிக்க இளைஞர்களை திரட்டி போராடுவோம் என்பதை நான் அறிவிக்கிறேன். இந்த நேர்காணலிலேயே அறிவிக்கிறேன், கட்டாயம் நாங்கள் அவர் வீட்டை முற்றுகையிட்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவரோட கோரிக்கை தான் அது. மீண்டும் நான் சொல்றேன், நாங்க அவர் மேல அவருக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, தேவையில்லாத வேலை என்று நாங்கள் கருதுகிறோம். ஒரு வரலாற்று அவருக்கு ஒரு அச்சுறுத்தல கொடுக்கற மாதிரி இருக்கு பேராசிரியர் பேசுறதை பார்த்தா, ஒரு அச்சுறுத்தல சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் கேட்கிறோம். நாமளும் இது ஒரு நாடுங்க, இங்கேயும் ஒரு ரெண்டுல ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை கூட ஒவ்வொரு இனமும் இனப்படுகொலை எல்லாம் சந்திப்பது இல்லைங்க. நம்ம வரலாற்றுல வெகு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பெரும் இனப்படுகொலையை சந்தித்திருக்கிற கூட்டம்ங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் கடும் குளிர்ல கொட்டுகிற அந்த பணியிலே குளிர்ல மிதிவண்டியில பயணிச்சு நடந்து பயணிச்சு ஜெனீவால போய் அங்க மனித உரிமைகள் ஆணையத்துல உட்காந்து கண் மன்றாடிட்டு இருக்கிறானுங்க. இது இனப்படுகொலை நிரூபிப்பதற்காக, இனப்படுகொலை என்று நிரூபிப்பது என்பது பழிவாங்கல் நடவடிக்கை இல்லைங்க. முத்தையா முரளிதரன் சொல்ற மாதிரி அது பழிவாங்கல் இல்ல, மறந்து விட்டு போங்கள் என்று முத்தையா முரளிதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு காணொலி நான் பார்த்தேன், நேர்காணல் சொல்றாரு அப்படி அல்லங்க. மீண்டும் நாங்கள் இழந்து விட்ட நிலத்தை, நாங்கள் இழந்து விட்ட அதிகாரத்தை, நாங்கள் இழந்து விட்ட எங்களுடைய ஆண்டாண்டு காலமான அந்த வாழ்வியல் உரிமையை பெறுவதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே உலகம் முழுக்க இன்றைக்கு இந்த மக்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும் போது அதை எதிர்த்து நிற்கிற ஒருவனை தூக்கி வந்து இப்படி நீங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல நடிகர் வந்து அவனை தூக்கிட்டு வரலாமா, அது நீங்க யோசிக்க வேண்டாமான்னு நாங்க கேட்கிறோம். இதுல அச்சுறுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். விஜய் சேதுபதி அவர்கள் வேறு இதை வந்து தயவு செய்து அவர் பதில் சொல்லணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். அது அச்சுறுத்தலா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தமிழ் இளைஞர்கள் எங்கள் உணர்வை நாங்கள் எப்படித்தான் காட்டுவது, நீங்கள் என்ன வேணாலும் அவரோட வீட்டையே முற்றுகையிட போறேன், நான் அவரோட வீட்டையே முற்றுகையிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே ஐபிஎல் போன்ற போராட்டங்களை கூட நீங்க பங்கெடுத்திருந்தீங்க, அப்பயும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப இது போன்ற விஷயங்களை அதிகமா முன்னெடுக்கிறது தமிழ் தேசியவாதிகளா தான் இருக்கிறாங்க. இன்னும் நடிகர்கள் வட்டத்துல இருந்தே பெரிய எதிர்ப்புகள் எதுவும் வரல. ஏன் அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, முத்தையா முரளிதரனுடைய அரசியல் பக்கத்தை எடுக்க போறது இல்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்க போறது இல்ல, அவர் எப்படி கிரிக்கெட் உலகத்துல சாதனை பண்ணாரு, அதுல எப்படி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கறத காட்ட போறோம். இதுக்கே இவ்வளவு எதிர்ப்பு அப்படிங்கறத அவனுடைய வாதமா இருக்கு. இல்ல அதான் இப்ப நான் அந்த நேத்து ஏதோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அது ஏதோ ட்ரைலர் மாதிரி ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, மோஷன் போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க, மோஷன் போஸ்டர். ஆமா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துடனேயே ஒரு குண்டுகள் வெடிக்கிறது, படுகொலைகள் நடக்கிறது, அந்த காட்சிகள் படமாக்கப்படுது. அந்த காட்சிகள் படமாக்கப்படும், இலங்கையில குண்டுகள் வெடித்தது 1977 என்றெல்லாம் ஒரு ஆண்டுகள் வருகிறது. பிறகு அது என்னென்னமோ இதெல்லாம் நடக்குது. இது எதை பற்றி குறிக்கிறது, எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது? அப்படியே அது குறிப்பிடலினாலும் கூட, அது பற்றியே பேசலைனாலும் கூட, முத்தையா முரளிதரன் என்பவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர்,
வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறார். அவர் வேற ஏதோ ஒரு அரசியல் எடுத்துட்டு போனா அவரை பத்தி பேசலாம், தப்பே கிடையாது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்துக்கு எதிரான அந்த இனப்படுகொலையை மறைக்கிற அல்லது அந்த இனப்படுகொலையை ஆதரிக்கிற ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதி. அவருடைய வெற்றி சரித்திரத்தை நாங்கள் படமாக எடுப்போம், அது விளையாட்டை தானே காட்டுகிறோம் என்று சொல்வது எப்படி நியாயமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இது நாங்க என்ன சொல்றோம்னா, தார்மீக அடிப்படையில இது தவறுன்னு சொல்றோம். விஜய் சேதுபதி போன்ற ஒரு மனிதர் இதை செய்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் சொல்றோம். எனவே அது அதனால்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். நீங்கள் செய்வது என்பது நியாயமான யோசிங்க. இவ்வளவு பட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு, இவ்வளவு நீங்கள் சம்பாதிக்க முடியும், மக்கள் உங்களை புகழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், உங்களை கொண்டாட தயாராக இருக்கிறார்கள். அத்தனை உங்களை கொண்டாடுகிற இளைஞர்களினுடைய மனங்களை எல்லாம் காயப்படுத்தி விட்டு இதை நான் போய் செய்வேன் என்பது வீம்புக்கு வேட்டையாடுகிற வேலை இல்லையா? நீங்க என்னை பார்த்து கேட்கறீங்க இல்லையா? விளையாட்டத்தான் எடுக்கிறாங்க, அதை நீங்க விடலாமே நீங்க கேட்கறீங்க. இதே கேள்வி விஜய் சேதுபதி அவர்கள் மனதிலே தோன்றலாம் இல்லையா? இவ்வளவு பேர் காயப்படுறாங்களே, இதை நம்ம விட்டுருவோம் வேண்டாம், இது இது ஒரு படம் விடுறதுனால நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை என்கிற சிந்தனை அவருக்கு கூட வரலாம் இல்லையா? நாம் கருத்து சுதந்திரம் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒரு நாட்டுல. அதுவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மத்திய அரசு போன்ற அரசுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது கருத்து சுதந்திரம் என்பது பெருமளவிலே பாதுகாக்கப்பட வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கருத்து சுதந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியாக மாற்றப்படும் என்று சொன்னால் அதை எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அப்படி எதிர்கொள்வதற்காகத்தான் இந்த அறப்போர்களை அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகிறோம். அதை மீண்டும் மீண்டும் அவருக்கு புரிய வைக்கிறதுதான், அவருக்கு கோரிக்கை வைக்கிறதுக்குத்தான், அவரிடம் வலியுறுத்தத்தான், அவர் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதையும் தாண்டி இந்த வரலாற்று பிழையை விஜய் சேதுபதி அவர்கள் செய்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்துவிடக் கூடாது. எழுந்தோம், போராடினோம், அதை தடுப்பதற்கு நாங்கள் பெருமுயற்சியை மேற்கொண்டோம் என்பதை நாங்கள் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஒன்று, அப்படி அது மீறி அந்த படம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உறுதியாக திரையரங்குகளில் திரையிடப்படும் என்று சொன்னால் நாங்கள் திரையரங்குகளை முற்றுகையிட்டு போராடுவோம், அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று போராடுவோம். ஓடிடி தளத்திலே வெளியிடப்படும் என்று சொன்னால் ஓடிடி தளம் யார் வாங்கி வெளியிடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரான பரப்புரையை செய்வோம். இது விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அந்த இயக்குனர் யார், அந்த தயாரிப்பு நிறுவனம் எது, அதை வெளியிடுகிறவர்கள் யார், அவர்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், தயவு கூர்ந்து இதில் இருந்து பின்வாங்குங்கள். இன்றைக்கும் கூட கர்நாடகத்திலே இருக்கிற தமிழர் அமைப்பு தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது, கர்நாடக மாநிலத்தில் விஜய் சேதுபதியினுடைய படங்களை திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இதை நாங்களும் வலியுறுத்துகிறோம். நாங்கள் தான் முதலில் சொல்லியிருக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் தான் இதை சொல்லியிருக்க வேண்டும், தமிழ் தேசியத்தை தூக்கிச் சுமக்கிற அரசியல் சக்திகள் தான் இதை பேசியிருக்க வேண்டும். பேச தயங்குகிறார்கள் என்பது சமரசத்திற்கு சரியான வாய்ப்பை கொடுத்துவிடும், அதை செய்யாதீர்கள். நான் எல்லா கட்சியினுடைய தலைமைகளையும் எல்லா அமைப்புகளினுடைய தலைமைகளையும் இதற்காக அழைக்கிறேன், என்னுடைய கோரிக்கை அவர்கள் முன்னால் வைக்கிறேன், தயவு கூர்ந்து எல்லாரும் ஒன்றுபடுங்கள், விஜய் சேதுபதி அவர்களுக்கு குறைந்தபட்சம் உங்களுடைய கோரிக்கையாவது இதை வையுங்கள். அதை எல்லா கட்சிக்கும் சொல்றேன் நான், அதிமுக செய்யணும், திமுக செய்யணும், பாரதிய ஜனதா செய்யணும், காங்கிரஸ் செய்யணும், மதிமுக செய்யணும், விடுதலை சிறுத்தைகள் செய்யணும், தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்யணும், சகல பேரும் செய்யணும், அந்த கோரிக்கையை வையுங்க. இது எவ்வளவு பெரிய அளவில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியுது. ஒருவேளை இது வந்து முத்தையா முருகன் திரைப்படத்தில் நடிப்பதற்கு வேற ஏதோ நிர்பந்தங்களோ அல்லது அழுத்தங்களோ வந்து விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இதுல நீ உங்களுடைய பார்வை அப்படி அழுத்தங்கள் இருக்கும் நினைக்கிறீங்க விஜய் சேதுபதிக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருந்தால் அவர் வெளிப்படையா சொல்லிட்டு அவரோட நிக்க மாட்டோமா என்ன? இத்தனை தமிழர்கள் இருக்கிறோம், தமிழர்களினுடைய உணர்வை மதித்து நான் இந்த இதுல இருந்து பின்வாங்குகிறேன் என்று அவர் அறிவிக்கட்டும், அவர் எந்த இடத்துல உயர்ந்த இடத்துல போய் உட்கார்றாருங்கிறத பாருங்க, அறிவிச்சுட்டு போகலாமே. என்ன அழுத்தங்க, என்ன செய்திட முடியுங்க? அப்படி அவரையெல்லாம் ஒன்றும் செய்யவே முடியாது, அதெல்லாம் சும்மா அப்படியே அதெல்லாம் யாரோ சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை. இது ஒரு படம், இந்த படத்துல இவங்க என்ன எதிர்த்து நாம என்ன அதை கேட்கறதுன்னு அவர் யோசிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அப்படி யோசிச்சா அப்படி யோசிக்க வேண்டாமேன்னு கேட்கறேன். இவ்வளவு பேர் மனித காயப்படுத்திட்டு நீங்க ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் வந்துதான் பெரிய உங்களுடைய பெயரை புகழை கொண்டு போய் சேர்க்க போகுதா? இது எவ்வளவு பெரிய மோசமான முன்னுதாரணமாக போயிடாதா? ஒரு வரலாற்று பழியை உங்களுக்கு தேடி கொடுத்துறாதா? இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் கூட நீங்கள் வரலாற்றிலே தவறான மனிதராக, இந்த இனத்துக்கு நீங்க எந்த இனம் உங்களை வளர்த்து விட்டதோ அந்த இனத்துக்கு துரோகம் செய்த துரோகியாக வல்லவன் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். அதெல்லாம் நடந்துராதா? கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? ஒரு முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை படமாக்குகிற அளவுக்கு ஒரு 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 அவர் பெரிய விளையாட்டு வீரராக இருக்கட்டும், அவர் என்ன வேணா இருக்கட்டும், வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலத்திலே அவர் மிக மோசமான அரசியல் தலைவர். அதனால தனிப்பட்ட விஜய் சேதுபதிக்கு, ஒரு தமிழ் திரைக்கலைஞனான விஜய் சேதுபதிக்கு திரு பேராசிரியர் பிரகாசன் இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அண்ணா, நாங்கள் உங்களை வந்து அன்போடு பார்க்கிறோம், உங்களை உங்களை வந்து பெரிய அளவில் நேசிக்கிற பிள்ளைகள் பேசுகிறோம், யாரோ உங்களை மிரட்டுகிற அரசியல்வாதிகள் பேசுகிறோம் என்று தயவு கூர்ந்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள். உங்களை பெரிய அளவில் நேசிக்கிற பிள்ளைகள் பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழ் தேசிய இனம் படுகிற பாட்டை, தமிழ் தேசிய இனத்தில் சார்ந்த தாய்மார்கள் விடுகிற கண்ணீரை பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இந்த வரலாற்று பிழையை செய்து விடாதீர்கள். எவ்வளவு மோசமான அரசியலை செய்து கொண்டு அந்த அரசியலுக்குள்ளே உங்களை வீழ்த்த பார்க்கிறார்கள், நீங்கள் அதை செய்தீர்கள் என்று சொன்னால் தெரிந்தே செய்தீர்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுவீர்கள். அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் போனால் வேறு வழியே இல்லை, வருத்தப்படாதீர்கள். தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளைகள்
நேர் எதிராக நின்று உங்களுக்கு எதிராக போராட வேண்டிய கட்டம் வந்துவிடும். எனவே தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து இதில இருந்து பின்வாங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். மிக்க நன்றி கலாநாதன் சார். ரொம்ப இக்கட்டான நேரத்துல கூட எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையிலும் கருத்து பதிவு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.